தான் கண்ட அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் ஒன்றியோவான் நான்காவது அதிகாரம் இருபதாவது வசனம் ஒருமுறை ஒரு தொண்டு நிறுவனத்தின் சேர்மன் ஒருவர் கஞ்சனான ஒரு செல்வந்தரை போனிலே அழைத்தார் அவர் சார் உங்கள் சொத்து மதிப்பு இவ்வளவு அதிகமாக இருந்தாலும் நீங்கள் ஒருமுறை கூட தொண்டு நிறுவனங்களுக்கு உதவி செய்ததாக எங்கள் ரெக்கார்டு காட்டவில்லையே என்று கேட்டார் அதற்கு அந்த கஞ்சன் எனக்கு ஒரு வயோதிப தாய் இருக்கிறார்கள் என்றும் என் தந்தை அவர்களுக்கு ஒரு ரூபாய் கூட சேர்த்து வைத்துவிட்டு போகவில்லை என்றும் உங்கள் ரெக்கார்டு காட்டுகிறதா வேலைக்கு செல்ல முடியாதபடி முடமான ஒரு சகோதரன் எனக்கு இருக்கிறார் என்று உங்கள் ரெக்கார்டு காட்டுகிறதா எனக்கு விதவையான ஒரு சகோதரி இருக்கிறாள் என்றும் அவளுக்கு ரெண்டு சிறு குழந்தைகள் இருக்கிறார்கள் என்றும் உங்கள் ரெக்கார்ட் காட்டுகிறதா என்று கேட்டார் அதற்கு அந்த தொண்டு நிறுவனத்தின் சேர்மன் சார் இவைகளையெல்லாம் எங்கள் ரெக்கார்ட் காட்டாது என்றார் நல்லது இவர்களில் ஒருவருக்கு கூட நான் ஒருபோதும் ஒன்றும் கொடுத்ததில்லையே நான் ஏன் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டார் ஆம் பிரியமானவர்களே யாருக்கும் எந்த உதவியும் செய்யாத செல்வந்தர்கள் இன்று ஏராளமானோர் இருக்கின்றனர் திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபதிரவத்திலே அவர்களை விசாரிப்பதுதான் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான இருக்கிறது என்று வேதம் கூறுகிறது போவாஸ் என்பவர் மிகப்பெரிய பணக்காரர் அந்த வயலில் சிந்தி கிடக்கும் கோதுமை மணிகளை பொறுக்கிக் கொண்டு போகும்படி அங்கு தான் ஒரு மோவாபிய விதவை பெண்ணாகிய ரூத் போவாஸ் ரூத்தை பார்த்து மகளே கேள் கொள்ள வேறே வயலுக்குப் போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் கொண்டு வருவதிலே குடிக்கலாம் என்றார் மேலும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளுக்கு வருத்த கோதுமையை கொடுத்தார் அவள் சாப்பிட்டு திருப்தியடைந்து மீந்ததை தன் மாமிக்கு வைத்து கொண்டாள் மேலும் போவாஸ் தன் வேலைக்காரரை பார்த்து அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்கு அறிகளிலே சிலதை சிந்த விடுங்கள் அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டார் ஆம் பிரியமானவர்களே போவாஸ் மிகப்பெரிய பணக்காரர் ஆனால் ஏழைகளையும் திக்கற்றவர்களையும் மிகவும் விசாரித்தவர் ஆகவே அவர் தேவனால் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருந்தார் அவருடைய வேலைக்காரர் கூட அவரை பார்த்து கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்று மனமாற வாழ்த்தினார்கள் அந்த அளவிற்கு அவர் நல்ல உள்ளம் கொண்டவராய் இருந்தார் ஆம் பிரியமானவர்களே நாமும் உதார குணம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளவும் நம்மால் முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்யவும் தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் அப்படி செய்யும் போது தேவன் நம்மை மிக அதிகமாக ஆசீர்வதிப்பார் காட் காட்லி டே